நீங்க நான் படிச்ச பாடத்துல இருந்து தான 12th எக்ஸாம் நடத்துறீங்க. அது என்ன வெரி ஏலியன் சப்ஜெக்ட்லாம் கிடையாதுல்ல, நான் படிச்ச பாடத்திட்டத்துல இருந்து தானே கேக்குறீங்க, அதுல நான் ஒரு மார்க் வாங்குறேன்ல அதையே கொடுத்துட்டு போங்க. எதுக்கு உங்களுக்கு சமூக நீதி குழஞ்சது அப்படின்னா வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமா இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லையே, எல்லாரும் தானே நீட் தேர்வு எழுதலாம், அப்புறம் என்ன இங்க வாய்ப்பு சமமாக இல்லை? நீங்க அந்த ஜெனரல் கேட்டகரியில போய் யார் போட்டி போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். பிசி வரல, எம்பிசி வரல, எஸ்சி வரலன்னா அல்ல ஃபார்வர்ட் கேஸ்ட் அதிகமான சீட்டுகள் எடுத்துக்கிறது வாய்ப்பு. அப்ப இவர் வளராம இருப்பாரு, அவர் வளர்ந்துட்டே இருப்பாரு. முதல் வருஷத்துல ஒரு 50 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. அப்ப அந்த 50 பேருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. அந்த 450 டாக்டர் எங்க போனாங்க? நீட் ஆதரிக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா 12th படிச்சீங்கன்னா நீங்க ஒரு தடவை தான் ஒழுங்கா எழுதுனாலும் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல 3 வாய்ப்புகள் 4 வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப பணம் இல்லாம ஒரே தடவையில அதிக மதிப்பெண் எடுத்த உள்ள அறிவாளியா, 3 தடவை காசு வச்சிருக்கனால மட்டும் திரும்ப திரும்ப படிச்சு வர்ற உள்ள அறிவாளியா? யார் அறிவாளி? எங்க வீட்டு பிள்ளையே, சாதாரண வீட்டு பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு இலக்காரமா இருக்கு இல்லையா? எக்ஸிட் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டுன்னு. தகுதியான மாணவர்களை நீட் உருவாக்கும்னா நீங்க தான் படிக்க வைக்கிறீங்கல்ல, அதை வச்சு கிளியர் பண்ணி வந்தவன் தானே, அவனை அப்படி வெளியே எடுக்க வேண்டியதானே, திரும்ப எடுத்து எழுதணுமா? நீட்ல பாஸ் ஆனாதான் நம்ம வந்து மொத்தம் சீட்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு போது, இது ஒரு தகுதி பட்டது தானே அப்படின்னு ஒரு வாதம். பிசிக்ஸ்ல 0 வாங்கினவரு, கெமிஸ்ட்ரியில 0 வாங்கினவரு, நெகட்டிவ் வாங்கினவர்கள் உள்ள விடுறாரு. இதுல பெரும்பான்மையானவர்கள் பிரைவேட் கோச்சிங் போறான். அரசு என்ன சொல்லுதுன்னா, அதிகபட்சம் 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இந்த கோச்சிங்க்குன்னு சொல்லுது. அதுல 1 தடவை 2 தடவை 3 தடவை எழுதுனாலாம் இருக்காங்க. அதிகபட்சம் 5 லட்சம், லட்சக்கணக்கான மாணவர்கள். அப்ப நீ எவ்வளவு சம்பாதிச்சிருவ? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு அயன் கார்த்திகேயன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வுல வந்து ஏற்கனவே ஒரு ரொம்ப முக்கியமான வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது, சிபிஎஸ்இ பாடத்துல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, நம்ம மாணவர்களால் அதை கேள்விக்கு விடை சொல்ல முடியல, அல்லது ரொம்ப கடினமான ஒரு தேர்வாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளும் சரி, அந்த பாடத்திட்டமும் சரி, தமிழக அரசினுடைய +1 +2 பாடத்திட்டத்திலிருந்து 90% அதிகமான கேள்வி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நீங்க முன்வைப்பதை போலவே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். அப்படின் போது எப்படி நீட் தேர்வு கடினமானதாக மாறும்? ஏன்னா சிபிஎஸ்இ தரத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப சிபிஎஸ்இ தரத்துக்கு இணையாக மாநில பாடத்திட்டம் வந்துருச்சு தானே, அப்ப மாணவரும் தயாராயிட்டாங்க, அரசும் தயாரிச்சுதானே பொருளாகுது? முதல்ல உங்க கேள்வியில இருந்து ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். தரம் அப்படின்னா சிபிஎஸ்இ தரமா ஸ்டேட் போர்டு தரமானு இங்கே எதுவும் ஆராய்ச்சிகள் நடந்திருக்கா? சிலபஸில் என்ன தரம் வேண்டிக்கிறது? அதில் ஹிஸ்ட்ரியில் இங்கே ஒரு புத்தகம் இருக்கும்னா இங்கே ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தகவல் இருக்கும், சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னா சயின்ஸை சம்மந்தப்பட்ட தகவல். E=MC² தானே, அதை வந்து சிபிஎஸ்சியில் என்ன மாற்றி சொல்லி கொடுத்துருவாங்க? E=MC² என்ன சொல்லி கொடுப்பாங்க? சிபிஎஸ்சியில் வந்து E=MFC அப்படின்லாம் சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, அதே தானே. அப்ப என்ன தரம் வேறுபாடு? அதுவே முதல் தவறான விஷயம். தரம் உயர்த்த வேண்டிய நிலைமையில் ஒரு கல்வி எப்படி இருக்கும்? அப்படி எப்படி மோசமா இருக்கும்? அதுல இருக்கிற சிலபஸ் வேற, இதுல இருக்கிற சிலபஸ் வேற, அதுல இருக்கிற பாடத்திட்டம் வேற, இதுல இருக்கிற பாடத்திட்டம் வேற. இங்க வந்து பெரிய பிரச்சனையா சொல்லப்பட்டது, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருந்து கேட்டு விட்டார்கள், இங்க வந்து அந்த பாடத்திட்டத்துல இருந்து மாநில பாடத்திட்டத்துல இருந்து கேட்கப்படலன்னு சொல்லும்போது, அப்ப அந்த சிலபஸை போலவே நாமளும் உருமாற வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாது அப்படின்னா, மாநில கல்வி திட்டத்திலேயே சிபிஎஸ்இடைய அந்த பாடத்திட்டத்தை சேர்த்துக்கிறாங்க அதிகம். அப்ப ஒரு புத்தகங்கள்ல மாற்றம் வருது. அப்பவே இதை எச்சரிச்சாங்க நிறைய பேர், இது மாதிரி பண்றதுங்கிறப்ப இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, பாருங்க அதே சிலபஸ் வந்து தானே கேட்கறோம், இனி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. முதல்ல வந்து இந்த இங்கிலீஷ் இந்த மெடிசன் மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பாயிண்ட் மார்க்ஸ்ல டிஃபரன்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயம், அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு 10% பாடம் இல்லை அப்படிங்கறதே பெரிய அநியாயம் தான். 90% இருக்கு அப்படின்ற டோனுக்கு வேமா வந்தாச்சு. ஒண்ணுமே இல்லை டு 90ன்றப்ப சூப்பரா இருக்கும்ல? முதல்ல ஒண்ணும் கிடையாது, இப்ப 90% வந்துருச்சு, என்ன இனிமே என்ன அப்படின்னு சொல்றதுக்கான வேலை. என்ன 10% எங்க போச்சு?
உள்ளி மார்க்ல வித்தியாசம் வரக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது நீட்டில் இதுவும் ஒரு பிரச்சனையே தவிர இதுவே பிரச்சனை இல்ல. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி கேட்டார்கள், அதனால நீட் பாஸ் பண்ண முடியல, அது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம சந்தோஷப்படலாம், ஓகே சூப்பர், நீட் எல்லாத்துக்கும் பாடம் ஒன்னாயிருச்சு, பிள்ளைங்க புறம் படிச்சிடும், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியான பிரச்சனை இல்லை. பல்வேறு ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலை முன்வைக்கப்படுச்சுல சார், சிபிஎஸ்இ பாடத்துல இருந்து கேட்கறாங்க, நம்ம ஸ்கூல்ல இருந்து கேட்கலன்னும் போது இப்ப நம்ம படிச்ச புத்தகத்துல இருந்தே கேட்கறாங்கப்பா அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு மன திருப்தியும் அரசுக்கோ ஒரு மன திருப்தியும் ஏற்படும் தானே. சரி நான் இப்படி சொல்றேன், நீங்க நான் படிச்ச பாடத்துல இருந்து தானே டுவெல்த் எக்ஸாம் நடத்துறீங்க, அது ஒன்றும் வெரிய ஏலியன் சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாதுல்ல, நான் படிச்ச பாடத்திட்டத்துல இருந்து தானே கேக்குறீங்க, அதுல நான் ஒரு மார்க் வாங்குறேன்ல அதுலயே கொடுத்துட்டு போங்க, எதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸே தேவையில்லைன்னு சொல்லி தானே தமிழகம் ஒழிச்சது. அதுக்கு காரணம் என்ன, நீட் வேணாம்னு தமிழகம் ஒழிக்கல, என்ட்ரன்ஸே வேணாம்னு தமிழகம் ஒழிச்சது. புரியுதா உங்களுக்கு, ஏன் என்ட்ரன்ஸ் வேணாம்னு சொன்னாங்கன்னா அது சமமற்ற வாய்ப்பை உருவாக்கும். ஒரு கிராமப்புற மாணவர் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது, அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதனால அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எடுக்கிற மார்க்கேவே அதை வந்து நம்ம எக்ஸாமா எக்ஸாம் தானே, அது பெரிய எக்ஸாம் தானே, ஏன்னா நீங்க டென்த் டுவெல்த் எழுதிருப்பீங்கல்ல, எவ்வளவு கஷ்டம், பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா, அல்லது வந்து இந்த வடநாடுகள்ல எல்லாம் நடக்கிற மாதிரி ஜன்னல்ல ஏறி யாரும் புத்தகம் கொடுத்தாங்களா, உங்க அப்பா அண்ணன் ஏறி யாரும் கொடுத்தாங்களா, கஷ்டப்பட்டு தானே படிச்சீங்க, கஷ்டப்பட்டு பரிச்சை எழுதி தானே பாஸ் பண்ணோம், நீங்க அந்த கஷ்டத்துல இருந்தா வந்தோம். அப்ப பப்ளிக் எக்ஸாம்ல அவ்வளவு பெரிய சிரமத்துக்கு இடையிலதான் அந்த எக்ஸாம் நடக்குது, ஒன்னும் லத்தாஜிக்கா வடநாடுகள் நடப்பதை போல நடக்கல. அப்ப இங்க நடக்கிறது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு எக்ஸாம், நல்ல எக்ஸாம், நீங்க படிச்ச பாடத்துல இருந்து தானே கேள்வி கேட்கறீங்க, இப்ப உங்க பாடமும் என் பாடமும் ஒன்னாயிருச்சு 90%, இந்த 90% பாடத்துல இருந்தா கேள்வி கேட்கறீங்க, அப்ப நான் படிக்கிற பாடம் ஒண்ணு, அதுல இருந்து வர கேள்விக்கு தான் நான் பதில் எழுதுறேன், அதை வச்சுட்டு போங்க, எதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கீங்க, என்ட்ரன்ஸ் வச்சீங்கன்னா என்ன நடக்குது, கோச்சிங் போக வேண்டியது இருக்கு, கோச்சிங் போனா செலவழிக்க வேண்டியது இருக்கு, செலவழிக்கிற வாய்ப்பு இல்லாத என்ன செய்வான், அதுதானே கேள்வி. இல்ல இப்ப நீங்க சரியான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தீங்க சார், இப்ப உதாரணத்துக்கு கோச்சிங் சென்டர் தான் போய் படிக்கணும் அதுமான ஒரு சூழல் வந்து சமூகத்துல உருவாக்கு, நீங்க சொல்றத முழுமையா ஏற்கிறோம், நம்ம களத்துல சூழல் அப்படிதான் இருக்குது, ஆனா அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க இலவசமான பயிற்சி மேகலை உருவாக்குறோம், அதன் மூலமாக மாணவர்களை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க, அப்ப அரசுக்கு ஒரு முயற்சி முடிக்கும் போது நம்ம அரசு கூட நிக்கிறது நம்ம முறையாகும். முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து மெதுமெதுவா வந்து வளர்றதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்துருக்க முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து 90% கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு செய்ய முடியாது. இப்ப 90% கேட்காத ஆண்டுகள் தானே இந்த 2-3 ஆண்டுகள், அதுல எத்தனை டாக்டர், எத்தனை பேர் டாக்டர் ஆக வேண்டிய ஆட்கள் டாக்டர் ஆக போயிட்டாங்க. இப்ப நம்ம அனிதா வந்து மார்க் வாங்காத உள்ள கிடையாதுல, 1172 76 மேல எடுத்த பொண்ணு தானே, அதோடைய கட் ஆஃப் வந்து உச்சகட்ட கட் ஆஃப் தானே, அப்ப அதுக்கு அது டாக்டர் ஆகாம போனதுக்கு யார் காரணம், அது படிச்ச பாடத்துல தெளிவா மார்க் எடுத்த அறிவாளியான பிள்ளை, ஒன்னும் பெயிலான பிள்ளைக்கெல்லாம் நம்ம வந்து சீட்டு கேட்கல இல்லையா, அப்படி இந்த 3 ஆண்டுகளாக சீட்டு இழந்தாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, அவங்க வந்து டாக்டர் ஆக வேண்டிய கனவை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப நீங்க வந்து சென்டர்ஸ் உருவாக்குறீங்க, உருவாக்கி அந்த சென்டர்ஸை வந்து எல்லா கிராமங்களுக்கும் இன்னமும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பெரும்பாடா இருக்கு, பல இடங்கள்ல 20 பிள்ளைய ஒரு சின்ன கிராமமா இருக்கும், அதுல படிக்கும், அதுக்கு 1 டீச்சர் 2 டீச்சர் இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்டுக்கும் திறன் வாரியாக பிரிச்சு நீங்க இன்னும் போடல, 1 டீச்சர் இருப்பாங்க, 2 டீச்சர் இருப்பாங்க, 3 டீச்சர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்டை ஒரு 24-30 பிள்ளைங்க எல்லாம் 40 பிள்ளைங்க இருக்குனீங்க, இந்த 40 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர்களோ 3 ஆசிரியர்களோ இருப்பாங்க, இந்த 40 பிள்ளைக்கும் 5-5 சப்ஜெக்ட் இருக்கும், எப்ப எடுப்பீங்க, இந்த 3 டீச்சரோ 2 டீச்சரோ எப்படி எடுப்பாங்க, அப்ப ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு பாசிபிள், நம்ம ஏன் அதை அப்புறம் உருவாக்கி வச்சிருக்கோம், பரவாயில்ல அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டான், கிராமத்துல இருந்து நீ நகர்த்தி ஒரு 4 கிலோமீட்டர் வந்தா தான்டா படிக்க முடியும்னு சொன்னா பய படிக்கவே வரமாட்டான், அப்படி படிக்க வராம இருக்கிறதுக்கு பதிலா அவன் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம், ஓரளவு அவனுக்கு வரட்டும், பெரிய தரமான விஷயம்லாம் ரெண்டாவது, முதல்ல வா பள்ளிக்கூடத்துக்கு, முதல்ல நீ படிப்பா, உனக்கு ஓரளவுக்கு தான் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்த முடியுது கவர்மெண்ட்டால், பரவாயில்ல நான் ஏற்படுத்தி தர்றேன், நீ நல்லா வா, உனக்கு புத்தகம் செருப்பு இல்லையா, வா செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரலாம். அப்ப ஒரு சாதாரண விஷயத்தையே உங்களால கடத்த முடியலையே, நீட் மாதிரி பயிற்சி மையங்களை எந்த இடத்துல உருவாக்குவீங்க, அப்படி வச்சீங்கன்னா அந்த பய வந்து போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு, அப்ப இந்த மீண்டும் அது சமமற்ற வாய்ப்பு தானே, பரவாயில்ல நீட் இருக்கு, நீட் இருக்கிற பட்சத்துல ஒரு பயிற்சி மையத்தை அரசு முயற்சி பண்ணும்போது சூப்பர், வரவேற்போம், அது வந்து வரவேற்க கூடாத ஒரு விஷயம் கிடையாது, வரவேற்போம், ஆனா அதுவே போதும், அது நீட்டுக்கு சமாளிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சுன்னு புள்ளி கிடையாது, அப்படி சொல்லியிருந்தா அதிமுக அரசு தானே அதை ஏற்பாடு பண்ணுது, அதிமுக அரசு சொல்லலையே போதும் இதுன்ட்டு, எங்களுக்கு நீட் வேணாம் தானே சொல்லு,
இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த இந்த வாதத்தின் போது சமமற்ற வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்களே போலவே திரு நடிகர் சூர்யா அவர்களும் சொல்றாங்க, மனு நீதிக்கு நிகரான ஒரு தேர்வு தான் நீட் தேர்வு அப்படிங்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் சமூக நீதியே வந்து சிதைந்து விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படிங்க சமூக நீதியில வந்து குலைஞ்சு போச்சு? சமூக நீதி குலைஞ்சது அப்படின்னா வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமா இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லையே, எல்லாரும் தானே நீட் தேர்வு எழுதலாம், அப்புறம் என்ன இங்க வாய்ப்பு சமமாக இல்லை? அதாவது முதல்ல வந்து வர்க்க ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இதுல இருந்து பிரச்சனை வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து 69% இடஒதுக்கீடு இருக்கு, அது எதுவுமே பாதிக்கலையா? 69% இடஒதுக்கீடு நாங்க அப்படியே தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். 69% இடஒதுக்கீடு நீங்க அப்படியே கொடுத்தீங்க அப்படின்றத மாற்று கருத்து இல்லை, அதை நீங்க மாத்த போறது இல்லை. மீதி இருக்கிற 31% எவ்வளவு பேர் வந்து அதை போட்டி போட்டு ஜெயிக்கிறான்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுல எவ்வளவு பிசி போனாரு, அதுல எம்பிசி எவ்வளவு போனாரு, எஸ்சி எவ்வளவு போனாருன்றது ரொம்ப முக்கியம். அந்த இடஒதுக்கீடை தாண்டி அவங்க போக வேண்டிய கட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் தான் ஸ்ட்ரென்த் கூட. இந்த ஊர்ல எவ்வளவு யார் யார் இருக்காங்கன்ற ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்கு இல்லையா? நாம வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளா 2017, 2018, 2019 டேட்டா ஒன்று வச்சிருக்கோம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற எஃப்சியுடைய கவுண்ட் வந்து ஒரு 3% இருந்து பூனைய காலம் 3.5% இருக்கும். அப்ப மிச்ச ஆட்களுடைய ஸ்ட்ரென்த் தான் அதிகம். நீங்க அந்த ஜென்ரல் கேட்டகிரியில போய் யார் போட்டி போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். பிசி வரல, எம்பிசி வரல, எஸ்சி வரலன்னா அல்ல, ஃபார்வர்ட் கேஸ்ட் அதிகமான சீட்டுகள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் வளராம இருப்பாரு, அவர் வளர்ந்துட்டே இருப்பாரு. இதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆன்டி புவரா இருக்கு, நிறைய வந்து பிரைவேட்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க தான் வர்றாங்கன்றாங்க. யாருக்கு அந்த வசதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எஃப்சிக்களுக்கு அந்த வசதி இருக்கு அதிகம். ஏன், அவங்க தான் பிரைவேட் ஸ்கூல் அதிகம் படிக்கிறாங்க. 74% எஃப்சி, அவங்க 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 74 பேர் பிரைவேட்ல தான் படிக்கிறாங்க. ஓகே, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிப்பது அல்ல. அடுத்து பிசி வெறும் 40% தான் பிரைவேட்ல படிக்கிறாரு. பிசினா யாரு? நம்ம ஊர் நாடாரு, வன்னியரு, கவுண்டரு, தேவரு, இவரெல்லாம் வந்து என்ன பண்றாரு, 40 பேர் 40 பேர் தான் வளர்ந்துருக்காங்க. இன்னும் 60 பேர் வளரல, 100 பேர்ல 100 பேர்ல 40 பேர் தான் பிரைவேட்ல படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி உள்ளவர்கள். ஓகே, அந்த பிரைவேட்ல படிக்க வசதி உள்ளவரும் கையை கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல. அதுக்கடுத்து எம்பிசி பாத்தீங்கன்னா வெறும் 25% தான், எஸ்சிக்கள் பாத்தீங்கன்னா வெறும் 15% தான் பிரைவேட்ல படிக்கிறோம். புரியுதா? ஆமா, அப்ப நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை நம்பி இருக்கிற ஒரு மெத்தட் இது மாறுது. அந்த மெத்தட் மாறும்போது என்ன ஆகும், சமூக நிதி அடிவாங்கும். எஃப்சி அதிகமா அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளவரா இருக்காரு. இன்னைக்கு 74% பேர் இருக்காங்க. 74 எங்க இருக்கு, 40% பிசிங்கிறது எங்க, 25% எம்பிசிங்கிறது எங்க, 15% எஸ்சிங்கிறது எங்க? அப்ப இது வந்து சமூக நிதி கிராஜுவல் அடிவாங்கும்ல. அப்ப இவர்களிடம் பிரைவேட்ல படிக்கிறதுக்கே வசதி இல்லை, இவன் எங்க இன்ஸ்டிடியூட்ல போய் சேருவான்? அதைத்தான் சொல்றாங்க. அப்போ ஒரு ஒரு பிரிவினருக்கு மட்டும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது, பிற பிரிவினருக்கான வாய்ப்பை அது மறுப்பதற்கான வேலையாக போகிறது. அப்ப அதை செய்யாதீங்க, அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்களே கூட இந்த நீட் தொடர்பாக ரொம்ப முக்கியமான ஒரு சில புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டு இருந்தீங்க, அது ரொம்ப அதிர்வலைகளை உருவாக்கு யூடியூப் தளத்துல. அந்த புள்ளி விவரத்துல கூட பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க, நீட் வருவதற்கு முன்னால் எவ்வளவு அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல தமிழ் வழி மாணவர்கள் இணையறாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருப்பீங்க ஆர்டியில வாங்கி. அது அடுத்த ஆண்டு நீட்டு வந்து அடுத்த ஆண்டு குறைந்திருக்கலாம், ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு பார்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகுது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் பார்க்க முடியுது. அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய தமிழ் வழி மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நீட்டுக்கு அடாப்ட் ஆகி அதை உள்வாங்கிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சிங்கிறத நீங்க அதை தான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமானா இந்த முதல் வருஷத்துல ஒரு 50 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. அப்ப அந்த 50 பேருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. அந்த 450 டாக்டர் எங்க போனாங்க? அந்த 450 டாக்டர் வந்திருந்தா இந்த சமூகத்துல என்ன மாற்றம் வந்திருக்கும்? அவர் யாரு? தமிழ் மட்டும் படித்து வருகிறவர் இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும்னு நினைக்கிற ஊர்ல தமிழ் மட்டும் படிச்ச அந்த 450 பேர் யாரு? ஏழை கிராமத்தான் அல்லது ஒரு சின்ன டவுன்ல இருந்து வந்தவன் அப்படித்தானே. அந்த பையன் டாக்டர் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம்? அரசு மருத்துவக்கல்லூரியில் அவர் படிப்பாரு, உடனே அவர் வந்து கிராமத்துல ஒரு சாதாரண இடத்துல அவருக்கு போஸ்டிங் போட்டாலும் அவர் வேற எதை பத்தியும் கவலைப்படாம அவருடைய பின்புலத்திலிருந்து வந்து கஷ்டப்பட்டு பின்புலத்தை வந்ததுனால அவருக்கு உடனே வந்து வேற வாய்ப்பு தேவை விட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா அவர் பிஜி படிக்கிறதுங்கிறதுக்கு
அரசு கல்லூரியில அரசு இதுல வேலை செஞ்சா சில கன்செஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இடையில நிறுத்தப்பட்டது, இப்ப கோர்ட் மறுபடியும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்ப அதை படிக்கிற மாணவர் வந்து அங்க நிப்பாரு, கிராமத்துல போய் சேவை செய்வாரு, நாளைக்கு அதன் மூலமாக பிஜி படிப்பாரு, பிஜி படிச்சு பாஸ் ஆகிட்டா மறுபடியும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு, மறுபடியும் அவர் வந்து அரசு அரசுக்கே வேலை செய்யணும், ஒன்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது வந்து சின்ன சின்ன சென்டர்ஸ்லயோ கவர்மெண்ட்டுடைய வில்லேஜ் ஹெல்த் சென்டர்ஸ் மாதிரியான இடங்கள்லயோ போய் வேலை பார்ப்பார், டிஹெச்சின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போய் வேலை செய்வார். அப்ப கிராமத்துக்கு அவருடைய சேவை நடக்கும். ஓகேவா, நீங்க எவால்வ் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகணும். இங்க முதல்ல ஒரு 50 பேர் இருந்தாரு, இன்னைக்கு ஒரு 90 பேர் வந்திருக்காரு, அடுத்தடுத்து அப்படியே எவால்வ் ஆகி திரும்ப அந்த 500 பேர் வரணுங்க. இந்த 10 ஆண்டு எங்களுடைய கிராமத்துக்கான மருத்துவ சேவை கட்டாயிருமே, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி, எவால்வ் ஆகுதுங்கிறத ஏத்துக்கிறோம். 50ல இருந்து 90 வந்துச்சு, நின்றுச்சுன்னா, சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல, கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் உறுதியான வாய்ப்பு இருக்கா? நின்று போச்சுன்னா என்ன செய்வீங்க? எவ்வளவு எவ்வளவு ஆகும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? அந்த கிராஃபை போட்டு அப்படியே வருஷ வருஷத்துக்கு இது அப்படியே கூட்டிகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல் வருஷம் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது. இன்று வந்து அதோடைய நிலைமை மாறி இருக்குன்றப்ப அதுல ஒரு சின்ன குரோத் இருக்கு. இந்த சின்ன குரோத்தையும் முழுசா நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? பிரைவேட் கோச்சிங் சென்டரில் போனவர்கள் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கான். இன்னொன்னு என்ன பண்ணிச்சிருக்கீங்க, ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறானா பத்தாது, நீங்க மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுக்குறீங்க. 12th ஒரு தடவை தான் எழுதுறான் இல்லையா? 12th ஒரு தடவை எழுதுறவனை நீங்க கூப்பிடல, நீங்க 2-3 தடவை நீட் எழுதுனா தகுதியானவன்றீங்க. நீங்க யாரு? இல்ல, அப்ப கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு. இப்ப நீட் ஆதரிக்க கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தீங்களா, 12th படிச்சீங்கன்னா நீங்க ஒரு தடவை தான் ஒழுங்கா எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல 3 வாய்ப்புகள் 4 வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா மீண்டும் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் இவங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப. இவன் தான் தகுதியான ஆள் வேணும்ன்றான். எதுக்குடா நீட்டுன்னு கேட்டீங்கன்னா, தகுதியான ஆட்களை உருவாக்குறான்றான். சர்ரா, தகுதியான ஆட்களை உருவாக்குறதா எப்படி உருவாக்குவீங்க? 4 தடவை படிச்சா ஒரே படத்தை 4 வருஷம் படிக்கிறவனும், 3 வருஷம் படிக்கிறவனும், ஒரே படத்தை ஒரே தடவை எழுதுறவனும் ஒன்னா? யாரா நீங்க? திரும்ப திரும்ப படிச்சு வச்சுட்டு நீட்ல நல்ல டாக்டர் எப்படி உருவாக்குவீங்க? பிரைவேட்ல காசை கொடுத்து 3 வருஷம் படிக்கிறதுமே வருவேன், காசு வசதி இல்லாத பிள்ளை அதுக்கு போக முடியாம நிற்கும், 2-1. என் வீட்டு பிள்ளை அறிவாளியா, உன் வீட்டு பணம் இல்லாம ஒரே தடவையில அதிக மதிப்பெண் எடுத்த பிள்ளை அறிவாளியா, 3 தடவை காசு வச்சிருக்கனால மட்டும் திரும்ப திரும்ப படிச்சு வர்ற உள்ள அறிவாளியா? யார் அறிவாளி? எங்க வீட்டு பிள்ளையே சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் உங்களுக்கு இலக்காரமா இருக்கு இல்லையா? இல்ல, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க, நின்று ஆதரிக்க கூடியவங்களே, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுல வந்து வாய்ப்புகளே இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுவதே ஒரு தவறான ஒரு புள்ளி விவரம் தான். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா எல்லாரும் தானே, அரசு பள்ளி மாணவர்களும் சரி, தனியார் பள்ளி மாணவர்களும் சரி, எல்லோருக்கும் தானே நீட்டு வாய்ப்பு வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மீது உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் சொல்லல, இது கவர்மெண்ட் சொன்னது. வெறும் 48 வயதான் வந்து 23 கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த விதமான கோச்சிங்க்கும் போகாம வந்தானா? மிச்சமே எவ்வளவு பேரு? 2000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நீட் எழுதினவன், 1000 பேர் பாத்தீங்கன்னா முதல் தடவை பிரைவேட்ல படிச்சவன். அப்ப சமமற்ற வாய்ப்பின் உச்சம் அல்லவா அது? நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போலேன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் 48 பேர் தான் நாங்க வர்றோம். ஏதாவது இன்ஸ்டியூட்டுக்கு போனா 1000 பேர் வர்றான் முதல் அட்டம்ப்ட்ல, நீ 2வது தடவையோ 3வது தடவையோ எழுதுறவன் தான் 2000 பேர் வர்றான். இதை விட பெரிய சமூக அநீதி என்ன இருக்கு? இதை விட பெரிய சமூக அநீதி என்ன இருக்கு? அப்ப 3 வருஷம் காசு கட்டுறதுக்கு வசதி இருக்கிறவன் அறிவாளி, நாங்கெல்லாம் முட்டாளா? வசதி இல்லாதவங்களா? இல்ல, இப்ப பதிலுக்கு என்ன கேட்கப்படுது அப்படின்னா, இப்போ நீட் மூலமாகத்தான் திறமையான தகுதியான மருத்துவர்களை உருவாக்குவதை உத்தரவாதம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மறுக்க முடியுமான்னு கேக்குறேன். அதைத்தான் நான் சொன்ன, அதாவது அது எப்படின்னு கேட்கறேன். அப்ப நீட் மட்டும் படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைய விட்டு ஊசி போட விடுங்க, 5.5 வருஷம்லாம் போய் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? நீட் மட்டும் தகுதியான ஆட்களை உருவாக்கும்னா எதுக்கு நெக்ஸ்ட் வைக்கிறீங்க? எக்ஸிட் டெஸ்ட்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க, என்எம்சி பில், அதெல்லாம் ஒரு போய் படிக்கல, நம்ம ஊர்ல சர்ச்சை ஆகல. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் 2019 போய் படிச்சு சொல்லுங்க. எக்ஸிட் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க நெக்ஸ்ட்னு. தகுதியான மாணவர்களை நீட் உருவாக்கும்னா நீங்க தான் படிக்க வைக்கிறீங்கல்ல, அதை வச்சு கிளியர் பண்ணி வந்தவன் தானே, அவனை அப்படி வெளியே எடுக்க வேண்டியதானே, திரும்ப எடுத்து எழுதணுமா? அவன் 5 வருஷம் படிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் படிக்கும்போது இன்ஜினியரிங் மாதிரி அரியர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, ஒரு பாடம் ஃபெயில்னா அவன் அவுட்டு, திரும்ப அந்த 1 வருஷம் படிக்கணும். அப்ப பிள்ளை 5 வருஷம் இல்ல, 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்லாம் படிச்சு வெளியில வரும் பல பிள்ளைங்க. அவனை நீங்க மறுபடியும் நீங்க நெக்ஸ்ட் ஒன்று வைப்பீங்கன்னா, அப்ப நீங்க இந்த நீட்டை பத்தி சொன்னது பொய்யா? தகுதியான மாணவர்களை எப்படி நீட்டு உருவாக்கும்? தகுதி இல்லாதவர்களால் உருவாக்குது. போன கேள்விக்கு அதான பதில் சொன்னேன்,
நீங்க 3 வருஷம் படிக்கிற அளவுக்கு எல்லாம் வைக்கிறீங்க, அதையும் விடுங்க. இன்னொரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா என்ன சொல்லுது, பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தானா லிஸ்ட் பூரா எடுத்து வச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து வந்திருக்கிறார். அந்த ஆர்டிக்கல்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா சொல்றாங்க, நெகட்டிவ் மார்க் வாங்கணும், மைனஸ் மார்க் வாங்கணும், எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க பிரைவேட்ல. குறைந்தபட்சம் மதிப்பெண் வாங்கி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சீட்டை வந்து பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா இது அப்படி கிடையாது, நீட்ல பாஸ் ஆனாதான் நம்ம வந்து மருத்துவ சீட்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது இது ஒரு தகுதிப்படுத்தல் தானே அப்படின்னு ஒரு வாதம் சொல்றேன். அதோட லட்சணத்தை தான் நான் சொல்றேன், பிசிக்ஸ்ல ஜீரோ வாங்கினவரு, கெமிஸ்ட்ரியில ஜீரோ வாங்கினவரு, நெகட்டிவ் வாங்கினவரெல்லாம் உள்ள விடுறாரு. பயாலஜியில மட்டும் மார்க் வாங்கினா போதுமா? சில இடங்கள்ல அதுவும் நடக்கல. பயாலஜியில 20% வாங்கினவரு, கெமிஸ்ட்ரியில 10%, பிசிக்ஸ்ல 5% வாங்கினவரெல்லாம் உள்ள வந்துருக்காரு. பெர்சன்டைல் சிஸ்டத்துடைய குழப்பம். இதுவே நீங்க மார்க் சிஸ்டத்துல வந்துருந்தீங்கன்னா பிசிக்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கு, கெமிஸ்ட்ரியில மார்க் கம்மியா இருக்குன்னா தனியா தெரியும். எல்லாத்துலயும் காம்பவுண்டா நீங்க மார்க் வாங்கணும், எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்க வேண்டியது. ஆனா இதுல அப்படி இல்லை, பெர்சன்டைல் அப்படின்னு வரும்போது அந்த அந்த சிக்கல் இல்லை. முதல்ல அதே இங்கே நிறைய பேர் தெரியல, அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளிப்படுத்தியிருக்கு. பல்வேறு மாணவர்கள் மைனஸ் மார்க் வாங்கியிருக்காங்க, இவன் எப்படியா டாக்டர் ஆவான்னு கேட்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கோம், நீங்க எல்லாத்தையும் மாத்திட்டோம், சிஸ்டத்தையே மாத்தி பிரிச்சு மேய்ஞ்சு நல்ல அறிவாளியை மட்டும் எங்க வர்றீங்க? அந்த இதுக்கு யாராவது சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இது எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கான விஷயம் இருக்கா? பர்சன்டைல் சிஸ்டம்னா முதல் தெரியுமா, இந்த தேர்வு ஒரே தேர்வு கிடையாது, அது தெரியுமா? ஒரு கேள்விக்கு பதில் நடந்தா கிடையாது இந்தியா முழுக்க, அது தெரியுமா? பல்வேறு பரிச்சது அதை இவங்க ஈக்குவலைஸ் பண்றோம்னு சொல்லி பர்சன்டைல் ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. புரியுதா? இது வந்து ஒரே கேள்விக்கு இந்தியா முழுக்க ஒரே நாள்ல எல்லாரையும் பரிச்சை வைக்க இவரால் முடியாது. அதனால பிரிச்சு பிரிச்சு இந்த தேர்தல் நடக்கிறது மாதிரி பிரிச்சு 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 தான் இந்த எக்ஸாம் நடக்குது. அதையெல்லாம் ஈக்குவேட் பண்றதுக்கு அதிக மார்க் வாங்கினது கம்மியா மார்க் வாங்கினதுங்கிறத வச்செல்லாம் ஒரு பெர்சன்டேஜ் போடுறாங்க. அதையே விடுங்க, இவங்க எல்லாம் நல்லா நடத்துறாங்கல்ல. நீட் தேர்வுல நிறைய போய் போலியா போய் எழுதுனானே, நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் போச்சுன்னா தாலி பூரா கழட்டிட்டு வர்றானா இல்லையா? இப்ப போகும்போது புதுசா கல்யாணமான பிள்ளை தாலியும் மெட்டியும் கழட்டிட்டாங்க. இல்ல அது வந்து தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதத்தான் சொல்றேன், நீங்க தாலியமும் மெட்டியும் கழட்டினீங்கல்ல. ஆமா, ஆளே மாறி வந்திருக்கா, நீங்க என்ன கழட்டிட்டு வேற ஒருத்தன் வந்துதானே, பெரிய ஸ்கேம் தானே அது, எத்தனை பேர் மாட்டினான். அப்ப நீ என்ன நீட்ல எல்லாத்தையும் உறுதி பண்ணிட்ட, உறுதி பண்ணிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப என்னோட டோர் சந்தேகம் இருக்கு. இப்போ பிளஸ் டூ படிக்கும் போது மாணவர்களும் அந்த பிளஸ் டூல வாங்கின மதிப்பெண் அடிப்படையில் தான் உள்ள சேர்த்தாங்க. இப்போ நீட் எழுதினாங்கன்னா நீட்லயும் மதிப்பெண் அடிப்படையில் தான் சேர்க்கறாங்க அப்படின்னும் போது இங்க தகுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது கடைசியில மதிப்பெண் தானே வந்து நிக்குது. அப்ப என்ன பெரிய ஒரு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் நானும் சொல்றேன், தகுதிப்படுத்தல் மதிப்பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்க 12th மார்க்கே வச்சுக்கீங்கன்றேன். எதுக்கு நீங்க தனியா என்ட்ரன்ஸ் கேக்குறீங்க, 2-3 தடவை எழுத சொல்றீங்க, அது காசு வாங்கறதுக்கா? இந்த பிரைவேட்டில் போனால் காசு வாங்கிடுறாங்க, டொனேஷன் வாங்கிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, சந்தோஷம். அண்ட் டொனேஷன் வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும், அதிகமான கொள்ளை நடக்கக்கூடாது மருத்துவத்தில்ன்றது என்னுடைய ஆதங்கமும் அதுதான், சந்தோஷம். ஆனால் அவனாவது தான் கல்லூரிக்கு வருவான் பாருங்க, இதில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றான் பாருங்க, அவன்கிட்ட மட்டும்தான் காசு வாங்குவான். ஒரு 5000 சீட் இருக்குன்னா அந்த 5000 சீட்டில் கவர்மெண்ட் சீட்டை ஒதுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டில் மட்டும்தான் அவன் காசு வாங்க முடியும் இல்லையா? அந்த காசு வாங்குறதுல நாம் ஒழுங்காக இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நல்ல கோரிக்கை. ஆனால் நீட் என்ன நடக்குது, வருஷத்துக்கு 117,000 பேர் எழுதியிருக்கான் இந்த போன வருஷம்னு நினைக்கிறேன். இதில் பெரும்பான்மையானவர்கள் ப்ரைவேட் கோச்சிங் போகிறான். அரசு என்ன சொல்லுதுன்னா அதிகபட்சம் 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இந்த கோச்சிங்க்குன்னு சொல்லுது. அதுல 1 தடவை 2 தடவை 3 தடவை எழுதினவெல்லாம் இருக்கான், அதிகபட்சம் 5 லட்சம், லட்சக்கணக்கான மாணவர்கள். அப்ப நீ எவ்வளவு சம்பாதிச்சிருவ? இந்த கொள்ளைய பத்தி நம்ம யோசிக்கிறோமா? நீ இவன் காசு வாங்குறான்னு சொல்ற, சந்தோஷம், அதுக்கு என்ன? சரி, அப்படி பிரைவேட் காலேஜ் காசு வாங்குறத நிறுத்திச்சா, வருஷ ஃபீஸு 2017லயா 2018லயான்னு தெரியல, என்ற டேட்டாவுக்கு நான் காட்டுறேன். அந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜுகளுக்கு வருஷ ஃபீஸ் வந்து 12.5 லட்சம் போட்டிருக்கு. 5.5 வருஷம் கால்குலேட் பண்ணிங்க, 60 லிருந்து 70 லட்சம் ரூபா வரும். 60 லிருந்து 70 லட்சம் ரூபா நீங்க வந்து லீகல் மணியாக மாற்றியிருக்கிறீர்கள். அதை அவன் இல்லீகலாக வாங்கிட்டு இருந்தான். அவன் குறைஞ்சபட்சம் பிளாக் மணி வச்சிருந்தானா மண்டையில தட்டி ஏன்டா பிளாக் மணி வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்காக அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? நிச்சயமா, 50 லட்சம் சீட்டு, 60 லட்சம் சீட்டு, 70 லட்சம் சீட்டுன்னு சொல்லி சொல்றான்னா அதை நீங்க வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருந்துச்சு. சில லட்சமா எங்க மாத்துறீங்க? நீங்க லீகலாவே வாங்கிக்கடா, அவ்வளவு ரூபா வாங்கி நடத்துறீங்க இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க, நீட்டு ஆதரிக்கிறவங்க கூட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி கணக்குலாம் கூட இருந்துச்சு. நான் தான் ஆதாரம் தரேன்றேன், இல்லைன்னா ஆதாரத்தை நீங்களே எடுத்துக்கலாம்.
ஃபீஸ் எவ்வளவு பிரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்க பிரைவேட் காலேஜஸோட ஃபீஸ்ன்னு போய் தேடினீங்கன்னா கிடச்சிட போகுது. மேனேஜ்மெண்ட் சீட்டுடைய ஃபீஸ் எவ்வளோ அப்போ நான் சொன்னது ஒரு வருஷத்துடைய டேட்டா 12.5 லட்சம் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் தேடி பாருங்கள், அதை விட கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரிய போகுது. நானும் வேணாம் நீங்களும் வேணாம், இதை பார்க்குறவர்களுக்கு போய் தேடி பாருங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்கே இருக்கிற பிரைவேட் கல்லூரிகள் எவ்வளோ வாங்குதுன்னு பாருங்கள், பார்த்தா ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. நான் சொல்வது வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் வந்ததுன்னு நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். நான் அந்த ஆதாரத்தை என்னுடைய தளத்தில் போட்டிருக்கேன், அதை வேணாலும் போய் எடுத்து பாருங்க. U10.in UTURN.in இந்த நீட் சம்பந்தப்பட்ட நான் சொன்ன எல்லா தகவல்களும் இருக்கு, வேணா போய் பாருங்க. ரொம்ப நன்றி. நீட் தொடர்பான பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா உங்களுடைய பதில்கள் அளிச்சிங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தை பேசுவதற்கு மிக்க நன்றி திரு ஐயன் கார்த்திக். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநரும் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.